ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் வந்து 2 டேஸ் நமக்கு லீவ் இருந்ததுனால எங்கே போகலாம்னு அப்படி யோசிக்கும் போது வந்து மைசூர் போகலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்தது. மைசூர் வந்து நம்ம இது வரைக்கும் போனதே இல்லை. ஸோ நம்ம ஈரோட்லேருந்து மைசூர் போகிற ட்ரெயினை பிடிச்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம். நைட் 11:30 வந்து ட்ரெயினு. வாங்க, ஈரோட்லேருந்து மைசூருக்கு இந்த ரூட்டில் தான் வந்து ட்ரெயின் வந்து போகும். நம்ம 11:35 வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 11:50 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து வந்தது. ஸோ ஆல்ரெடி வந்து இங்கேயே 15 மினிட்ஸ் டிலே. காலையில் 8 மணிக்கு ஷெட்யூல் அங்கே மைசூருக்கு. ஸோ அது வந்து ஆன் டைம் போயிடுச்சு அப்படின்னா வந்து நமக்கு இந்த ட்ரிப்பில் எந்த குழப்பமும் நடக்காது. மைசூருக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஸோ அங்கே வந்து என்னென்ன பிளேஸ் இருக்குது? சாமுண்டி சரி டெம்பிள், அப்புறம் அந்த கேஎஸ்ஆர் டேமு, பேலஸு, ஜூ, இதெல்லாம் இருக்குது. நமக்கு டைமிங் எந்தளவுக்கு செட் ஆகுதுங்கிறத பொறுத்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு வந்து போவோம். எவ்வளோ பிளேசஸ் வந்து நம்ம கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த ட்ரிப்புக்கு வந்து பேரே பார்த்திங்கன்னா குண்டக்க மண்டக்க ட்ரிப் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறதுனால வந்து நம்ம எந்தெந்த பிளேஸு எப்படி நமக்கு டைமிங் அவைலபிலிட்டி இருக்கோ அதை பொறுத்து தான் போவோம். இப்போ இன்றைக்கி வந்து 1 வந்து கவர் பண்ணுறோம் மைசூர் ஏரியா. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் மாண்டியா அப்படிங்கிற இடம். இந்த இடத்த பேரை கேட்டோடனே நமக்கு வந்து நல்ல ஞாபகம் வருது வந்து இந்த காவிரி நீர் பிரச்சனை தான். இங்கேக்கும் அங்கேக்கும் வந்து மக்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த காவிரி நீருக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. நமக்கு அந்த ப்ராப்ளம்லாம் வேண்டாம். நம்ம இப்போ அவுட்டிங் வந்திருக்கோம். நம்ம அப்படியே மாண்டியாவிலேருந்து திரும்ப மைசூருக்கு வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் தான் டிஸ்டன்ஸு. அங்கேருந்து நம்ம மைசூர் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து எங்கே போகலாம் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத அங்கே போய் பிளான் பண்ணலாம். நம்ம நண்பர் வந்து வணக்கம் சொல்கிறாரு. இப்போ நம்ம மாண்டியாவை தாண்டி வந்து மைசூரை நோக்கி போயிட்டுருக்கோம். வாங்க அங்கே போயிட்டு என்னென்ன அப்படிங்கிறத பிளான் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து குண்டக்க மண்டக்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 1 வந்து மைசூர் வந்து கவர் பண்ணுறோம். அப்புறம் 2 வந்து ஜோக் ஃபால்ஸ் போகலாம் அப்படிங்கிற பிளான் இருக்குது. அது இந்த வீடியோவோட பார்ட் 2 வந்து அப்டேட் பண்ணுறோம். மாண்டியா தாண்டி போயிட்டு இருக்கும்போது மைசூருக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பெரிய ரிவர் கிராஸ் ஆச்சு. இந்த ரிவர் நேம் என்ன அப்படிங்கிறது தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஒரு வழியாக நம்ம வந்து மைசூர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். காலையில் 8 மணிக்கு ரீச் ஆகிறோம் அப்படின்னா அங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியில் போகிறோமோ அவ்வளோதான் நமக்கு வந்து சீக்கிரமாக இடங்களை பார்க்க முடியும். ஒரு வழியாக வந்து நம்ம மைசூர் ஜங்ஷனுக்கு வந்து வந்துட்டோம். இதுதான் வந்து மைசூர் ஜங்ஷன். இங்கேருந்து வந்து நம்ம சாமுண்டி ஹில்ஸு, பேலஸு, இதெல்லாம் போய் பார்க்கலாம். இந்த செல்ஃபி பாயிண்ட் வந்து முன்னாடியே வச்சுருக்காங்க, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். நான் சொல்லி வாய்மொழிக்குள்ளேயே வந்து நம்ம பசங்க ரெடி ஆகிட்டாங்க, செல்ஃபி எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு பிஸி ஆகிட்டாங்க. இங்கேருந்து அப்படியே வெளியில் போனோம் அப்படின்னா லோக்கல் பஸ் பிடிச்சி சிட்டி பஸ் ஸ்டாண்டு பக்கம்தான். 2 கிலோமீட்டர் தான், நடந்தோன்னா டயர்டாயிரும். ஸோ பஸ்ஸை பிடிச்சோன்னா அப்படியே போயிட்டு அங்கேருந்து சாமுண்டி டெம்பிள் போகலாம். அப்புறம் அங்கே ஸ்டேஷன் விட்டு வெளியில் வந்தோடனே இங்கே பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியே வந்து இந்த சின்ன சிற்றுண்டி கடை இருந்தது. ரொம்ப சிம்பிள், 30 ருபீஸு 50 ருபீஸ் தான் ஒரு ஆளுக்கு. இப்போ சிட்டி பஸ் ஸ்டாண்டு வந்து நம்ம பிடிச்சிட்டு சாமுண்டி ஹில்ஸ் வந்து போயிட்டுருக்கோம். இந்த ஹில்ஸ் போகிற ரூட்டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே சமயம் வந்து பஸ்ஸை வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆப்ரேட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் பஸ்ஸு. அதனால் நம்ம டெஸ்டினேஷன் கொஞ்சம் சீக்கிரமாக ரீச் ஆகலன்னு வைங்களேன். இந்த சாமுண்டி ஹில்ஸ் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸை மட்டுமே அலோவ் பண்ணுறாங்க ஒரு ரூட்டில். அதனாலேயே பஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ரீச் ஆயிடுது. பப்ளிக் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து வேறு ரூட்டில் அலோவ் பண்ணுறாங்க போல இருக்குது. ஹில்ஸ் வழியாக மேலே ட்ராவல் பண்ணுறதே வந்து அவ்வளோ ஒரு அலாதியான ஃபீலிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அங்கே வேறு கர்நாடகா ஃபுல்லாக மலையாக, நாங்கள் அவேர்னஸாக வந்து கொடையும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ வந்து நம்ம ஹில்ஸ் மேலே வந்தாச்சு. இதுதான் வந்து இந்த சாமுண்டி ஹில்ஸ் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கேருந்து நம்ம அந்த பாஸ் எடுத்துட்டோன்னா 1 டே பாஸ் வந்து 60 ரூபா ஒரு ஆளுக்கு. அது எடுத்துட்டோன்னா இங்கே லோக்கல் சிட்டிக்குள்ளே வந்து எல்லா இடங்களுக்கு வந்து நம்ம போயிட்டு வந்துக்கலாம். அந்த டிக்கெட் வந்து 1 டே வேலிடிட்டி, நைட் 12:00 வரைக்கும். அந்த மாதிரி பாஸ் எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு எவ்வளோ பிளேசஸ் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து டவுன் பஸ்ஸில் வந்து நம்ம பாட்டுக்கு ஏறி இறங்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சாமுண்டி ஹில்ஸ் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபிஃப்டி
₹50 ஸ்பெஷல் என்ட்ரிக்கு வந்து பக்கத்துலேயே வந்து என்ட்ரி விட்டுறாங்க. பட் ஃப்ரீ என்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலை சுற்றி பேக் சைடில் போயிட்டு வர வைக்கிறாங்க. இது பார்த்திங்க இந்த ஸ்பெஷல் என்ட்ரி ரூட்டு பேக் சைடு, கோயிலுக்கு பேக் சைடு வந்துட்டு வைப்பினாங்க. இங்கே வந்து தான் வந்து ஃப்ரீ என்ட்ரி தரிசனம் வந்து போகுது. சரி நம்ம ஃப்ரீ என்ட்ரிலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம். இங்கே ஆடி பதினெட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிறப்பான ஃபெஸ்டிவல் மாதிரி தான் இங்கேயும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதோட பேர் கரெக்டாக தெரியல, பட் அதுவும் வந்து இங்கே சிறப்பாக தான் கொண்டாடிட்டுருக்காங்க. ஸோ இது நார்மலாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸு, அதே மாதிரி இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய கோயில் ஸ்தலம். ஸோ வந்து மக்கள் ரெகுலராகவே இங்கே க்ரௌடாக வந்துட்டுருப்பாங்க. ப்ளஸ் டூரிஸ்ட்டும் வந்து ஆட் ஆகுறதுனால வந்து இங்கே எப்போவுமே க்ரௌடாக தான் இருக்கும். அதுலேயும் இந்த தசரா இருக்கு இல்லையா, அந்த டைம்லாம் வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வந்து தசரா டைமில் வரது அப்புறம் பிளான் பண்ணிவிட்டு வந்துக்கணும். இந்த நார்மல் இப்போ பாருங்கள், நாங்கள் நார்மல் டேஸில் தான் வந்திருக்கோம். நாங்களே வந்து அந்த ஃப்ரீ தர்ஷன் க்யூவில் வந்து 1 ஹவருக்கு மேலே நின்றுட்டுருந்தோம். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து இங்கெல்லாம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே செப்பல் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே அவைலபிள் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். வெளியிலலாம் வந்து இந்த பேபிக்கான அது இதுலாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் வாங்கிட்டு. இப்போ நம்ம சாமுண்டி ஹில்ஸ்லேருந்து கிளம்பி திரும்ப மைசூர் பேலஸ் வரலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. மைசூர் பேலஸ் ரொம்ப நாளாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி அதுக்கான டைம் கிடச்சிருக்கு. எங்கே பார்த்தாலும் ஒரே மழை தான், அதனால் நம்ம கொடையை எடுத்துகிட்டு வந்ததுனால சேஃபு. இந்த ரெயின் சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதமே வந்து கர்நாடகாவில் கண்டிப்பாக மழை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அங்கே போகிறப்ப நம்ம கொடையை எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சேஃபாக இருக்கலாம். பேலஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே எப்படி இருக்குது, அந்த எக்ஸைட்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். பேலஸ்லேயும் செப்பல் ஸ்டாண்ட் வந்து ஆப்ரேட் ஆகுது. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. இங்கே இருக்க எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லேயுமே வந்து இந்த செப்பல் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து பேலஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறோம், உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க என்னென்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத. தினசரி கலை நிகழ்ச்சிகள், இந்த வீரர்களுக்கான சண்டை நிகழ்ச்சிகள் நடக்கிற பிளேஸாகிட்டுருக்குது. பேலஸ்க்கு நடுவில் வந்து ஒரு கிரவுண்ட் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே ரெயின் ஷட்டர் கூட வந்து வச்சுருக்காங்க. பெரும்பாலும் நம்ம பார்த்தது வந்து ஓவியங்கள் வந்து சுவர்களில் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து அங்கே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எப்படியெல்லாம் வந்து அங்கே கலாச்சார நிகழ்வுகள் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பறைசாட்டுறது. இங்கே நம்ம பார்க்குறது வந்து அவங்க யூஸ் பண்ண அந்த சேரு, வெள்ளியில் யானை தந்தத்தில்ன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அதேமாதிரி அங்கே கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிரர்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப லாங்கில் பார்க்குற மாதிரி கூட வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்தால் கூட அதில் நல்லா தெளிவாக இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. இது நம்ம வீட்டு கண்ணாடியில் ட்ரை பண்ணோன்னா நம்மளால் இந்த மாதிரி எடுக்க முடியாது. ஸோ இந்த ஓவியங்கள்லாம் வந்து அங்கே நடக்கிற டிஃப்ரெண்ட்டான ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, என்னென்ன உபகரணங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. பிரிட்டிஷ் காலத்துலேயும் மைசூர் மன்னர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட இன்வால்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் வந்து நம்ம இந்த ஓவியங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை தாண்டி போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் இருக்குது, அந்த ஹால் ஏரியாவில் வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது வந்து பேரிகர்லேருந்து நம்ம உள்ளே பார்த்துட்ருக்கோம். இது எப்படி நம்ம தெளிவாக பார்க்குறது, கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்த்தா தானே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். தூரமாக நின்று பார்க்க வச்சு அப்படியே வந்து அனுப்பிச்சிட்றாங்க, அது வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. இந்த மிரர் பாருங்கள், உள்ளே சொல்லிட்டு எப்படி கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்துச்சு இந்த மிரரில் பார்க்குறது. இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணியிருப்பாங்க.
இது அரண்மனையில் தான் பார்க்க முடியும் அந்த காலத்துலலாம். இந்த ஹால் வந்து பிரத்யேகமாக சூப்பராக இருந்துச்சுங்க. இது இங்கே தான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. தொல்லை பெருசாக இருந்துச்சு, நிம்மதியாக நின்று பார்க்க விட்றதில்லை. அதேமாரி சுவருக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓவியங்கள் வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க, அதுவும் பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வர்த்தியான பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். பட் சின்ன வயசுலேருந்தே வந்து மைசூர் பேலஸ் வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கோம், இந்த இன்ஸ்டா ஃபேஸ்புக்கெலாம் வந்ததுக்கப்புறம் நிறைய போஸ்ட்ல பார்த்துருக்கோம். அது எந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோமோ அது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக நம்ம வந்து இல்லைன்னு தான் சொல்லணும். பேலஸ்க்கு வந்து பெர் ஹெட்டுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ரொம்ப எக்ஸைட்டடாக போனோம், அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இல்லையா. ஃபுல்ஃபில் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா 50% கூட அது வந்து இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். இது ஒரு ஜஸ்ட்டு எக்ஸிபிஷன் மாதிரி வந்து நம்மளை உள்ளே அனுப்பிச்சிட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க. இந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களுக்கு நம்ம வரோம் அப்படின்னா வந்து அந்த மன்னர்கள் பயன்படுத்திய ஒரு போர்வாளாகட்டும், இல்லை வந்து அவங்க பயன்படுத்திய உடைகளாகட்டும், அந்த போருக்காக இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து பார்க்கணும் வச்சுருக்கணும். பட் இவங்க யூஸ் பண்ண ஹாலு சேரு இந்த மாதிரி வந்து மட்டும் வச்சு டிஸ்பிளே மாதிரி வச்சு, அப்புறம் அவங்க யூஸ் பண்ண தர்பார் ஹாலு இதை மட்டுமே ஷோகேஸ் மாதிரி வச்சுட்டு நம்மளை ஜஸ்ட் ஒரு ரவுண்டு மட்டும் உள்ளே போயிட்டு வர மாதிரி வந்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. அது ரொம்ப டிஸப்பாயின்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தது கேன்டீன் இருக்கிற ஏரியா. ஸோ இங்கே வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த மரம் வந்து அவதார் படத்தில் வர மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. கீழே இருந்து அப்படியே தலைக்கு மேலே பார்க்கும்போது வந்து அது வந்து கொஞ்சம் சூப்பராக இருந்தது பார்க்குறக்கு. இந்த பேலஸ்க்கு முன்னாடி இருக்க இந்த ஸ்பாட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்ம நிறையா வீடியோஸில் வந்து பார்த்துருப்போம். ஒரு ஐக்கானிக்கு யூனிக் ஸ்பாட் இது. ஃபோட்டோ எடுக்கிறதாகட்டும் வீடியோ எடுக்கிறதாகட்டும் அதேமாதிரி வெட்டிங் ஷூட்டும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் போனப்போ கூட அந்த வெட்டிங் ஷூட்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ரசனையாக இருந்தது, கொஞ்சம் காமெடியாக இருந்தது. ஏன்னா அவங்க டிஃப்ரெண்ட்டு போஸ்ட்லாம் கொடுத்துட்டு அவங்க எடுக்கிறது வந்து பார்க்குறது நல்லா இருந்துச்சு. ஸோ நாமளும் அதேமாரி நம்மளோட மெமரிஸை வந்து ரீக்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம் இங்கே. நமக்கு ஃப்யூச்சரில் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்மளோட ஸ்வீட் மெமரிஸும் இங்கே இருக்கும் அப்படிங்கிறது. அங்கே முடிச்சுட்டு நம்ம சிவசமுத்திர ஃபால்ஸ் போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தது. அதுக்கு ஆட்டோ வாடகை பேசி கிளம்பிட்டோம். ஆல்ரெடி 6 மணி அங்கே. இதுதான் வந்து இந்த சிவசமுத்திராவோட என்ட்ரன்ஸு. பட் இங்கே வந்து பார்க்கும்போது என்னென்னா கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு விடமாட்டேன்ட்டாங்க. அப்புறம் அங்கே வந்து ஒரு 4-5 காரு எங்களோட ஆட்டோ அதில் வந்தவங்கலாம் போயிட்டு அந்த ஆஃபீஸர்ஸ்கிட்ட கெஞ்சி ரொம்ப கேட்டு ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம் திரும்ப போயிட்டு வர முடியாதுன்னா பேசி வந்துட்டோம். ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வந்து இயர்லியராக பிஃபோர் 5 o'clock இந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற மாதிரி வாங்க. ஏன்னா 6 மணிக்கு வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, அதாவது வியூவர்ஸ்க்கு. ஸோ அதனால் நீங்கள் 1 ஹவர் முன்னாடி வந்தீங்கன்னா நிம்மதியாக பார்த்துட்டு அப்படியே கிளம்பிக்கலாம். அதுலேயும் இந்த கர்நாடகாவில் மான்சன் சீசன் இருக்கு இல்லையா, அந்த பருவமழை காலத்தில் வரும்போது இந்த வாட்டர் ஃப்ளோ இருக்கும். இந்த டைமில் வந்து இதை பார்க்குறது வந்து அவ்வளோ ஒரு அது மைண்ட் ப்ளோயிங் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டடான ஃபீலிங்காக இருக்கும். 6 முழுக்க அப்படியே தண்ணி வடிஞ்சு போகிறது பார்க்குறது வந்து அவ்வளோ ஒரு ஃபீலிங் நல்லாயிருக்கு. அந்த சாரல் வந்து நம்ம மேலே படுறது வந்து அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. மழை வந்து கண்டிப்பாக இருந்துகிட்ருக்குங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில். ஸோ நீங்கள் இங்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடை எடுத்துகிட்டு வந்துடுங்க. காரில் வந்தீங்கனாலும் இண்டிவிஜுவலாக நீங்கள் கொடை எடுத்து வந்தீங்கன்னா நிம்மதியாக நின்று பார்த்துட்டு போகலாம். ஒரு கொடையில் 2 பேர் அப்படின்னாலும் கண்டிப்பாக நினைக்கிற அளவுக்கு மழை பெய்யுது. ஸோ அதனால் இண்டிவிஜுவலாக கொடை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நிம்மதியாக பார்த்துட்டு போகலாம். இப்போ day 1 வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த வாட்டர் ஃபாலே வந்து க்ளோசிங் டைமில் நம்ம என்ட்ரே ஆனோம். ஸோ அதெல்லாம் வந்து டைமிங் பிளான் பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட்டோடு வந்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு 1/2 hour நின்று இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு வந்து ஒரு டைம் கிடச்சிருக்கு. நாங்கள் போயிட்டு வித்தின் 10 minutes இதெல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு கவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து உடனடியாக துரத்தி விட்டாங்க. ஏன்னா இருட்ட போகுது போங்க அவ்வளோதான் டைம் க்ளோஸ் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வரும்போது வந்து ஏர்லியராக பிளான் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இது வந்து மைசூர்லேருந்து இங்கே வர்றது தான் லாங்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா வந்து சத்தியமங்கலம் வழியாக திம்பம் சாம்ராஜ் நகர் வழியாக இங்கே வர்றது வந்து கொஞ்சம் பக்கமாக இருக்கும். ஸோ அந்த வழியாக வந்தோம்னாலும் 1-day trip வந்தால் கூட இந்த இடத்த வந்து கவர் பண்ணிவிட்டு நம்ம கொள்ளைகால் வழியாக வரும். இது இங்கே ஒரு ஃபால்ஸ், அதேமாதிரி கொள்ளைகாலில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அதை கூட கவர் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம் 1-day trip மாதிரி.
அந்த டே ஒன் வந்து டூர் வந்து இங்கே முடிஞ்சது மைசூர் ஏரியா. இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு டே டூ வந்து ஜோக் ஃபால்ஸ் போகலாம் அப்படிங்கிற பிளானு. அதை பற்றி பார்ட் டூவில் வந்து பார்க்கலாம். இப்போ மைசூர் போனப்போ என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், அந்த ஸ்வீட் மெமரிஸ்லாம் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த மைசூர் பேலஸோட கேட் பாஸு, அதேமாரி பஸ்ஸுக்கு எடுத்த பாஸு, ஒரு டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கோம், பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரிப் போகிற வீடியோஸில் வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி இவ்வளோ இடங்கள் பார்க்கலாமா அப்படிங்கிறதும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதோடய டீட்டெயிலுமே வந்து நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். எப்படியெல்லாம் நாங்கள் ட்ரிப் பிளான் பண்ணி போனோம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி டைம் கிடச்சுன்னா நீங்களும் போயிட்டு வரலாம். இப்படி இல்லாமல் பிளான் பண்ணுவாங்களா அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும். பட் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கண்ணா. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் எல்லாருக்கூடையும் உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு போகிறதுங்கிறதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பழங்காலத்தில் நம்ம அப்படி தான் இருந்தோம். இப்போ இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம நிறையா தனிமை தனிமைன்னு மாறிட்டோம். பட்டு இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணும்போது வந்து அந்த பழைய காலத்துக்கு நம்ம போன மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டைம் இருக்கும்போது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் பார்ட் டூவையும் பாருங்கள். அதோடய லிங்க் வந்து